ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு பலரும் பல்வேறு விதமான கண்டனங்களை தெரிவிச்சாங்க. இந்த சம்பவம் குறித்து ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தூத்துக்குடியில் நடந்த இந்த வன்முறைக்கு காரணம் பொதுமக்கள் கிடையாது, சில சமூக விரோதிகள் தான் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து தமிழகத்துல போராட்டங்கள் நடந்துச்சுன்னா இங்க இருக்க இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம ரொம்பவே அவதிப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு சீமான் அவங்களோட கருத்தை வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளவு பேசுற ரஜினிகாந்த் ஸ்டெர்லைட் ஆலைக்கு பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுல தண்ணி வாங்கி குடிச்சு பார்த்துன்னு தான் தெரிஞ்சிருக்கும். அந்த தண்ணியோட தன்மை எப்படி இருக்கு, அதை குடிச்சதுனால எந்த விதமான நோய் வந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மக்கள் வந்து போராட்டத்துல ஈடுபடுறது அவங்களோட பொழுதுபோக்கு கிடையாது, அதுல மக்களுக்கே விருப்பம் கிடையாது, அதிகார வர்க்கம் தான் அவங்களை அப்படி பண்ண வைக்கிறாங்க. தூத்துக்குடியில இருக்க மக்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அவங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. இந்தியாவில பண மதிப்பிழப்பு வந்தப்ப ரொம்ப பாதிக்கப்பட்டது ஏழை மக்கள் தான். இந்த கொள்கையை கொண்டு வந்த மோடிக்கு பலரும் பல்வேறு விதமான கண்டனங்களை தெரிவிச்சாங்க. ஆனா மோடிக்கு ஆதரவா ரஜினிகாந்த் இந்த கொள்கையை பத்தி பாராட்டி தள்ளினாங்க. சினிமாவில மட்டும்தான் ரஜினிகாந்த் மக்களுக்கு ஆதரவா வந்து போராடுறாங்க, ஆனா ரியல் லைஃப்ல அப்படி கிடையாது. காவல்துறை வந்து பொதுமக்களை அடிச்சதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, ஆனா காவல்துறை பொதுமக்களை சுட்டு கொண்டதுக்கு எந்த ஒரு கண்டனமுமே தெரிவிக்கல. இந்த இடத்துல புரட்சி இல்லாம எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வர முடியாது. எங்கேயாவது ஒரு அழுத்தம் கொடுத்தாதான் ஏதாவது ஒரு மாற்றமாவது நடக்கும். போராட்டத்துல ஈடுபடுறவங்க எல்லாம் பைத்தியக்காரங்க இல்ல அப்படின்னு சீமான் தன்னோட கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.